தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் சனிக்கிழமை வரை நெரிசல் மிகு நேரங்களில் 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் சனிக்கிழமை வரை நெரிசல் மிகு நேரங்களில் 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை முதல் சனிக்கிழமை வரை கூடுதல் மெட்ரோ சேவைகள் இயக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. நீட்டிக்கப்பட்ட நெரிசல் மிகு நேரங்களில் 8 மணி முதல் 10 மணி வரை கூடுதல் மெட்ரோ ரயில் சேவைகள் இயக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. 8 மணி முதல் 10 மணி வரை 2 வழித்தடங்களிலும் வழக்கமான 9 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ இயக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் சனிக்கிழமை வரை நெரிசல் மிகு நேரங்களில் 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. நீட்டிக்கப்பட்ட நெரிசல் மிகு நேரங்களில் 8 மணி முதல் 10 மணி வரை கூடுதல் மெட்ரோ ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து 8 மணி முதல் 10 மணி வரை 2 வழித்தடங்களிலும் வழக்கமான 9 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ இயக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். கார்த்திகேயன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வார்கள். இதன் காரணமாக இந்த பொது போக்குவரத்துகள் அதிகமாக கூட்ட நெரிசல் காணப்படும். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 9ஆம் தேதி முதல் அந்த 11ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாட்களுக்கு மெட்ரோ ரயில் சேவையின் அந்த டைம் லிமிட் என்பது 8 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் என்பதை குறைத்து 9 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் என்பதை குறைத்து 6 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் என்ற அடிப்படையில் கூடுதலாக ரயில் சேவை இயக்க மெட்ரோ ரயில் நிர்வாகமானது திட்டமிட்டிருக்கிறது. என்றால் அதிகமாக கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இதுபோன்ற சேவையை அதிகரித்திருப்பதாக நிர்வாக தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் 8 மணியிலிருந்து 10 மணி வரையிலான அந்த காலகட்டத்தில் 9 நிமிடத்திற்கு ஒரு ரயில் சேவை என்பது தற்போது நடைமுறையில் இருக்கிறது. இதனை இந்த 3 நாட்களுக்கு 6 நிமிடத்திற்கு ஒரு ரயில் சேவை என்ற அடிப்படையில் மாற்றி அதிக சேவையை இயக்கும் பட்சத்தில் பயணிகள் அதிக அளவில் அவர்கள் சென்று சேர வேண்டிய இடங்களுக்கு, கோயம்பேடு போன்ற பேருந்து நிலையங்களுக்கு சென்று சேர்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாக சார்பாக இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த 3 நாட்களுக்கு மட்டுமே இந்த சேவையானது அதிகமாக இயக்கப்படும் என்ற அடிப்படையில் அதற்கான அந்த விளக்கமும் தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது.